இந்த கதையும் இந்த கேம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, ஃபஸ்ட்டு நம்ம சேனலை பார்க்க வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி புது புது வீடியோஸ் உங்களுக்கு வரணும்னா பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கும் தட்டிட்டுருக்காங்க. அப்போ தான் நாங்கள் போட்டக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே நண்பர்களே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கதையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோடய அம்மாவுக்கும் எனக்கும் நடந்த ரிலேஷன்ஷிப்பு, நாங்கள் எப்படிலாம் சந்தோஷமாக இருந்தோம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம என்ன நடக்குதுன்னு பார்க்குறோம். என்னுடைய பேர் பார்த்திங்கன்னா தினேஷ்குமார். நான் வந்து பிஇ முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிற பையன். நான் எப்படி இருக்கேன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப உடம்பெல்லாம் ஜிம்பாடியெல்லாம் இருக்க மாட்டேன், நார்மலான உடம்பு. ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஹைட்டு ரொம்ப ஹைட்டெல்லாம் கிடையாது, 5.5 அந்த அளவுக்கு தான் இருப்பேன். நான் வந்து வேலை தேடிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டாக வேலை எதுவும் கிடைக்கல, அப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா வயசு பார்த்திங்கன்னா 27 ஆகுது. அப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வீட்டில் அவங்க என்னடா இவ்வளோ படிக்க முடிச்சு இன்னும் சும்மாவே இருக்கா, எந்த வேலையும் பார்க்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டே இருப்பாங்க. எங்கள் அம்மா கேட்குறத விட வீட்டில் எங்கள் சொந்தக்காரங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, என்னடா ஒரு வேலையும் போகணும் அப்படிங்கிற எதுவும் இல்லாமல் இருக்கிற, எப்போ வேலைக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே இருப்பாங்க. நான் சொல்லுவேன், இல்லை எனக்கு இந்த வேலையும் செட் ஆகலாம், எனக்கு பிடிச்ச வேலை நான் பார்க்கலாம், அதுக்காக தான் நான் இன்னும் வேலை தேடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். அவங்களும் மாதம் மாதம் எங்கேயோ பார்க்கும்போது அப்பப்போ என்னடா நீ வேலைக்கு போலையா அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு அவங்க கேட்குறத கேட்டாலே எனக்கு வெறுத்துருவோம், அவ்வளோ கோவம் வரும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரி ஏதாச்சும் ஒரு வேலை பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஊர்லேயே ஒரு கம்ப்யூட்டர் இருந்ததில்ல, சும்மா போய் பசங்களுக்கு சிஸ்டம் சொல்லி கொடுத்துருந்தேன். எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா வயசு பார்த்திங்கன்னா ஒரு 45 இருக்கும். ஆனால் 45 அவங்கள பார்த்திங்கன்னா ஒரு 35 அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ரொம்ப உடம்பு ஃபிட்டாகவும் ரொம்ப உடம்பும் அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்தா யாருமே வயசானவங்க அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க. எனக்கும் எங்கள் அம்மாவும் பார்த்திங்கன்னா என்னோட அக்கா அந்த மாதிரி தான் அவங்களுக்கு தெரியும். எங்கள் அப்பாவை பார்த்திங்கன்னா சென்ட்ரிங் வேலைலாம் இருக்குல்ல, அந்த வேலையை வந்து கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவர் நல்லா சம்பாதிச்சிருந்தார். எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா வீட்டு வேலையாக மட்டும்தான் பார்ப்பாங்க, வேறு எந்த வேலையும் பண்ண மாட்டாங்க. வீட்லேயே அவங்களுக்கு எல்லா இதுவும் எனக்கும் எங்கள் அப்பாவுக்கு சமைச்சு போடுறது தான் அவங்களுக்கு வேலையாக இருந்துச்சு, வேறு எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க. எனக்கு பார்த்திங்கன்னா நான் எப்படின்னா அப்பப்போ எல்லாம் வீடியோலாம் நம்ம பார்த்துட்டு நான் சந்தோஷமாக இருப்பேன். வீடியோ பார்க்கும்போது தான் எனக்கு என்ன யாரோ ஞாபகம் வரும் பார்த்திங்கன்னா, எங்கள் அம்மா ஞாபகம் தான் எனக்கு வரும். எனக்கு அம்மா அவ்வளோ அழகாக இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் எனக்கு அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களோட சந்தோஷமாக இருக்கணும், நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும் அப்படிங்கிறது ஆசை தான் எனக்குள்ளே இருந்துட்டு இருந்துச்சு. அது எப்படி நம்ம இப்படி இருந்தாலும் என் மனசுக்குள்ளே அது தப்பு அப்படிங்கிறது ஒரு ஓட்டமாக இருந்துச்சு. ஆனால் எப்போ படம் பார்த்தாலும் எங்கள் அம்மா நம்ம தான் எனக்கு எப்போவுமே வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அவ்வளோ அழகாக இருப்பாங்க, அவங்க பார்க்கவே உடம்பெல்லாம் அந்தளவுக்கு ஃபிட்டாக கரெக்டாக இருக்கும். ஒரு நாள் எப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் வந்து மொதல்ல குளிச்சுட்டு இருந்துச்சேன். குளிச்சுட்டு இருந்தது நான் ஃப்ரீயாக ரொம்ப குளிச்சுட்டு இருந்தேன். எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா நான் கதவு போட்டு திறந்து போட்டாமல் இருந்ததுனால அவங்க பாத்ரூமில் யாரும் இல்லைன்னு நினச்சிட்டு கதவை திறந்துட்டு உள்ளாடி வந்துட்டாங்க. உள்ளாடி வந்தது பார்த்திங்கன்னா நான் அப்படியே எதுவும் போடாமல் அப்படின்னு இருந்தது பார்த்து எங்கள் அம்மா என்னை பார்த்து அப்படியே விரைச்சி போயிட்டாங்க. பார்த்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே இருந்தாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு நான் அம்மானு கூப்பிட்டேன். கூப்பிட்டதுக்கப்புறம் அம்மா சரிவாகி திரும்ப வெளியில் வந்தாங்க. வெளியில் வந்து திரும்பி கொஞ்ச நேரம் கழிச்சு என்கிட்ட கேட்டாங்க, என்னடா மாத்தலாம் அப்படி குளிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் ஃப்ரீயாக குளிச்சோமா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து என் மேலே ஒரு ஆசை வர ஆரம்பிச்சிச்சு. எப்படின்னா அந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கணும் நல்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கு தோணுச்சு. ஆனால் அது அவங்க வெளியில் காமிக்காமல் இருந்தாங்க. எனக்கு வந்து அவங்க அதுக்கப்புறம் அவங்க நடக்கக்கூடிய நடவடிக்கை எல்லாம் பார்க்கும்போது அப்படி தான் தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஒரு நாள் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து நான் ரூமில் இருக்கேன்னு தெரியாமல் ரூமில் என் ரூமில் படுத்திருந்தேன். அப்போ தெரியாமல் யாருமே வந்து ட்ரெஸ் சர்ச் பண்ண வந்தாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நான் கவனிக்காமல் இருக்கேன்னு நினச்சிட்டு அவங்க வெளியே என்னை நான் பார்க்குறதுக்காக வந்தாங்க. அடுத்த ரூமில் வந்து அவங்க ட்ரெஸ் போட மாற்ற ஆரம்பித்தாங்க. எல்லாம் நானும் தெரியாத மாதிரி நான் போயிருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க ட்ரெஸ் மாற்றதெல்லாம் நான் ஃபுல்லாக பார்த்தேன். பார்த்துட்டு நான் அப்படியே வரைச்சி அப்படியே நின்னேன்.
எனக்கு அப்படி பார்த்ததும் எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. என்ன அவங்க வேணின்னு பண்ணுறாங்களா இல்லை நான் இருக்கும் தெரியாமல் வந்து மாற்றினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அவங்க பண்ணுறதை பார்த்தா வேணின்னு பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. நான் என்ன அப்படியாது நாங்கள் வந்து அப்படி இருக்கணுங்கிற ஆசையில் வந்து அவங்க பண்ணாங்கன்னு தோணுச்சு. அடுத்த ஒரு நாள் பார்த்திங்கன்னா நான் பாத்ரூமில் குளிக்க போனேன். குளிக்க போகும்போது எங்கள் அம்மா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னா நான் குளிக்க போகணும்னு தெரிஞ்சுட்டு அவங்க ட்ரெஸ்ஸெல்லாம் அப்படி அங்கங்கே தூக்கி எடுத்து வச்சுட்டு வந்துட்டாங்க. நான் எப்படி அதை எடுத்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து நான் குளிக்க போனேன். குளிக்க போகும்போது பார்த்தா எனக்கு அன்றைக்கி அவங்க அம்மா பார்த்து அந்த ஞாபகம் வந்துகிட்டே இருந்துச்சு. அவங்க ட்ரெஸ் துணியெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்படியே நானும் அதெல்லாம் பார்த்து எங்கள் அம்மாவும் நினச்சி அப்படியே சந்தோஷமாக இருந்துட்டு நான் அப்படியே வெளியே வந்தேன். அதுக்கடுத்து எப்படியும் ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஏதாச்சும் ஒரு சிம்டம்ஸ் சிக்னல் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டுனாங்க. எனக்கு ஒன்றுமே என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்களுக்கு எப்படின்னா என் கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும் அப்படிங்கிற ஆசை. ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து அதெல்லாம் இப்போ எதுவும் பண்ணுறதில்ல, சந்தோஷமாகவே இருக்கிறதில்ல. ஏன்னா முன்னாடி இந்த மாதிரி இது சம்பவம் நடக்கிறது முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து ரொம்ப சோகமாக இருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி என்ன பார்த்ததுக்கப்புறம் நான் அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமும் அவங்க என் மேலே ஒரு நல்ல இருப்பில் வந்தாங்க. அதுக்கப்புறம் நானும் அம்மாவும் ஒரு நாள் வெளியில் போனோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அம்மா சொன்னாங்க டே எனக்கு கொஞ்சம் வெளியில் போகணும் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி சொன்னாங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து சாரி போடாமல் சுடிதார் போட்டிருந்தாங்க. எப்போ பார்த்தாலும் நான் வண்டி எடுத்துகிட்டு அவங்களை எங்கே கூட்டிகிட்டு போனாலும் பார்த்தீங்கன்னா சாரி போட்டு டபுள் சீரில் கலப்படாமல் நார்மலாக உட்காருவாங்க. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சுடிதார் போட்டு வந்துட்டு அவங்க டபுள் சீர் கால் போட்டு வெளியே உட்காந்துட்டாங்க. எனக்கு அவங்க ஏதாவது உட்காந்து பார்த்தா எனக்கு என்ன இப்படி உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சரி சொல்லிட்டு நான் வண்டி எடுத்துகிட்டு போனேன். வண்டி போகும்போது அப்படியே அங்கங்கே போகும்போது ஸ்பீட் பிரேக்கர் எல்லாம் போகும்போது அப்படியே நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்தோம். எனக்கு அவங்க அப்படி இருந்த பட்சம் எனக்கு ஒரு நல்ல இதாக தோணுச்சு. எப்படியும் நம்ம அம்மா எங்களை ஏதோ எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு ஆசையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அப்படி இருக்கும்போது திடீர்னு நம்ம ஸ்டெப்பில் ஏறி வரும்போது ஸ்டெப்பு ஸ்லிப் ஆகிடுச்சு. ஸ்லிப்பானோடனே நானும் அம்மாவை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் ரூமில் உட்கார வச்சேன். உட்கார வச்சோன்னே அதுக்கடுத்து என்கிட்ட கொஞ்சம் பேசினாங்க இந்த மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எனக்கெல்லாம் நல்ல ரிசப்டில் இருக்குன்னு இருக்கிற அப்படின்னு உனக்கு அந்த மாதிரி இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னமா சொல்லணும்னு சொல்லி கேட்டேன். அதுக்கப்புறம் அவங்க என்கிட்ட இந்த மாதிரி நான் பண்ணது எல்லாமே சொன்னாங்க. அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் நானும் எங்கள் அம்மாவும் இது வரைக்கும் எங்கள் அம்மா எவ்வளோ சந்தோஷமாக இல்லையோ அந்தளவுக்கு நானும் அம்மாவும் நல்ல சந்தோஷமாக இருக்க ஆரம்பித்தோம். அதான் இப்படி நாங்கள் ஒவ்வொரு நாளும் நானும் அம்மாவும் எவ்வளோ எங்கெல்லாம் போனாலும் நானும் எங்கள் அம்மாவும் நல்ல படத்துக்கு அப்படியெல்லாம் சுற்றி என்ஜாய் பண்ண ஆரம்பித்தோம். ஓகே நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, பை பை, தேங்க்யூ.